வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகிருக்கு இந்த வேலைக்கு வந்து எட்டாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு டிகிரி பிஜி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்னா மதிப்பெண் அடிப்படையில் நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அந்த மார்க் வந்து அடிப்படையில் செலக்ட் பண்ண போகிறதா குறிப்பிட்ருக்காங்க மாத சம்பளம் பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரம் இருபதாயிரம் அறுபதாயிரம் என பதவிக்கு தகுந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு நீங்கள் தபால் அல்லது நேரிலோ அல்லது இமெயில் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க மொத்தம் வந்து நான்கு விதமான பதவிகளுக்கு பதினாறு காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கு என்னென்ன பதவிகள் எத்தனை காலி வச்சிருக்காங்க என்ன கல்வித்தகுதி தகுதி கேட்டிருக்காங்க சம்பளம் எவ்வளோ போகிறாங்க அனுபவம் கேட்டிருக்காங்களா எப்படி விண்ணப்பிப்பது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் விரிவாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பானை அதாவது தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை கன்னியாகுமரி மாவட்டம் மாவட்ட நலச நலவாழ்வு சங்கம் மூலமாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாக இருக்குது மொத்தம் வந்து நான்கு விதமான பதவிகள் மருத்துவர்கள் பல்நோக்கு சுகாதார பணியாளர் சுகாதார ஆய்வாளர் நிலை ஒன்று இரண்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மருத்துவமனை பணியாளர் மற்றும் தகவல் மேலாளர் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்கு மீண்டும் சொல்றேன் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி மூணுக்குள்ளே நீங்க கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் மருத்துவர்கள் வந்து ஐந்து கால இடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க டாக்டர்ஸ்க்கு மாத சம்பளம் வந்து அறுபதாயிரம் ரூபாய் எம்பிபிஎஸ் படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு வந்து நாற்பதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காங்க தேர்வு முறை வந்து நான் அதை சொன்ன மாதிரி மதிப்பெண் அடிப்படையில் வந்து தேர்வு செய்யப்படுவீங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா பல்நோக்கு சுகாதார பணியாளர் சுகாதார ஆய்வாளர் நிலை இரண்டு அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஜ் டூ அவங்களுக்கு வந்து மொத்தம் வந்து ஐந்து காலி இடங்கள் வைக்கிறாங்க மாத சம்பளம் பதினான்காயிரம் ரூபாய் குறிப்பிட்டிருக்காங்க கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பன்னிரெண்டாம் வகுப்பு பயாலஜி அல்லது பாட்டனி அண்ட் ஜுவாலஜி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் சப்ஜெக்ட் வந்து ப்ளஸ் டூவில் பயாலஜி அல்லது பாட்டனி ஜுவாலஜி இருக்கணும் கண்டிப்பாக தமிழில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க கண்டிப்பாக வந்து இரண்டு வருடம் வந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரை ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அதாவது ஏக்கடைஸ்டு யூனிவர்சிட்டி இல்லைன்னா இன்ஸ்டியூட்டு ட்ரஸ்ட்டு டிஎம் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும் இன்க்ளூடிங் கிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட்டில் சர்டிஃபிகேட் வாங்கினவங்க விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு வந்து ஐம்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் ஐம்பதுக்கு மேல் இருக்கக்கூடாது இதுக்கும் அதே மாதிரி தான் மதிப்பெண் அடிப்படையில் தேர்ந்தெடுக்க போகிறதா இருக்காங்க அடுத்தது வந்து ஒப்பந்த அதாவது மருத்துவமனை பணியாளர் ஐந்து வந்து அழைச்சிருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கல்வித் தேதி பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க வயது வந்து நாற்பது வயதுக்கு மிகாமல் இருக்கணும் நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அடுத்தது தகவல் மேலாளர் டிஸ்ட்ரிக்ட் டேட்டா மேனேஜர் ஒரு காலியிடம் வச்சிருக்காங்க சம்பளம் வந்து மாதம் இருபதாயிரம் ரூபாய் குறிப்பிட்ருக்காங்க கல்வி தகுதி வந்து போஸ்ட் கிராஜுவேட் பிஜி டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸு அல்லது சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கணும் டேட்டா மேனேஜர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கணும் பிஇ இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது பிஇ ஐடி எலக்ட்ரானிக்ஸ் வந்து படித்தவர்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கு வந்து இந்த வேலை இந்த இரண்டு வேலைக்கு வந்து எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ண போகிறதா வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கன்னியாகுமரி டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படிங்கிற மாவட்ட இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க நானும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் கிருஷ்ணன் கோவில் நாகர்கோவில் அறுநூற்றி இருபத்தி ஒம்போது ஜீரோ ஜீரோ ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் அப்படிங்கிற அட்ரஸில் வந்து நீங்கள் நேரில் சப்மிட் பண்ணலாம் அல்லது ஸ்பீட் போஸ்ட்ல பண்ணலாம் அல்லது இமெயில் மின்னஞ்சல் மூலமாக பண்ணலாம் மின்னஞ்சல் ஐடி வந்துட்டு டிபிஹெச் கே கே ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற இமெயில் ஐடியில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் ஒவ்வொரு வேலைக்கும் வந்து எப்படி வந்து மார்க் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட போகிறதா வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்துக்கங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க என்னென்ன மார்க் வாங்கினா நீங்கள் என்னென்ன ப்ளஸ் டூவில் மார்க் வாங்கினா என்ன மார்க் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி இதில் தான் நீங்கள் ஃபில் அப் பண்ணி அனுப்பணும் எந்த ஒரு இடத்தையுமே பிளாங்கை விடாதீங்க ஃபில்லப் பண்ணி அனுப்புங்க பிளாங்கை விட்டீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்கள் பேர் அப்பா பேர் பெண்கள் அந்த கணவர் பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது என்ன படிச்சிருக்கீங்கன்னு நோட் பண்ணுங்கள் மதிப்பெண் பட்டியல் மார்க் சொல்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க ஜாதி சான்றிதழ் ஆதார் அட்டை காப்பி மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் குறிப்பிடலாம் தற்காலிக முகவரி அல்லது நிரந்தர முகவரி குறிப்பிடுங்க இடம் தேதியில் போட்டு எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்து நீங்கள் ஒப்பம் அதாவது செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அது மறந்துடாதீங்க டேட்டா மேனேஜருக்கு வந்து தனி அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி நான் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து பதினெட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நேரிலோ அல்லது ஸ்பீட் போஸ்ட்லேயோ அல்லது இமெயிலையும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம்